ஜெய் சாய்ராம். நான் வந்து வெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன் நெய் காய்ச்சறதுக்காக, அதை வந்து உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஆவின் பட்டர் வந்து இது 1/2 kg, நிறைய விதவிதமாக வந்து பட்டர் கிடைக்குது, நீங்கள் அதை வந்து வாங்கிக்கோங்க. கொஞ்சம் அடி கனமான பாத்திரத்தில் வந்து இந்த வெண்ணெயை வந்து போடுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து மெல்ட் ஆகட்டும். இந்த மாதிரி பொங்கி வரும், நீங்கள் வந்து மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. அதுலேனா கொஞ்சம் வந்து தீயை வந்து குறைச்சிருங்க. இந்த டைமில் இடைவிடாமல் வந்து நம்ம கரண்டியை வந்து கிண்டிகிட்டே இருக்கணும். அப்படி புதுசாக பண்ணுறவங்க டக்குன்னு நமக்கு பொங்கி ஊற்றிடுச்சுன்னா நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் இது மாதிரி கலக்கி கொஞ்சம் கீழே இறங்கினதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம எங்கேயும் போகாமல் இதை வந்து கிண்டி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெண்ணெய் வந்து வெந்துக்கிட்டே வருது. அப்பயில திக்காக பால் மாதிரி இருந்தது பாருங்கள், இப்போ தான் கொஞ்சம் வந்து வெண்ணெய் நெய் மாதிரி இப்படியே கொஞ்சம் வெந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும். நம்ம வந்து கையை வந்து தொடர்ந்து கரண்டியை வந்து நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். வந்து நல்லா கொஞ்சம் லிக்விட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் வந்து இந்த இப்போ வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அந்த வண்டல் மாதிரி. இந்த வெள்ளையாக இருக்கிற இந்த வண்டல் வந்து நமக்கு லைட்டாக ப்ரௌன் கலராக மாறணும், அப்போனா தான் வந்து நெய் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இது மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டோம்னா கொஞ்சம் நெய் வந்து பச்சை வாசமாக அடிக்கும், அதனால் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ வந்து நெய்க்கு நான் வந்து ஒரு வரமிளகாய், கொஞ்சம் ஜீரகம், ஒரு 2 கல் உப்பு, இது வந்து கருகாப்பில் போட போகிறோம். நாங்கள் இதான் போடுவோம். சில சமயம் வந்து முருங்கை கொழுந்து வந்து போடலாம், அதுவும் ரொம்ப நல்லா வாசமாக இருக்கும். முருங்கை கொழுந்து கிடைக்கிறவங்க நீங்கள் அதையும் போடுங்க. இப்போ வந்து நான் மிளகாய் போட்டுட்டேன், கருகாப்பில் கல்லுப்பு, ஜீரகத்தை மட்டும் நம்ம வந்து இப்படி கசக்கிட்டு போடணும், அப்போ தான் அது கொஞ்சம் வாசமாக இருக்கும். இது போடுறதுனால நமக்கு வந்து நெய் வந்து நல்லா வாசம் வரும். இப்போ பாருங்கள், இது வந்து லேசாக நான் வெள்ளையாக காமிச்சேன் இல்லையா உங்களுக்கு, இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். நான் இனிமேல் தான் அமத்த போகிறேன். அந்த சூட்டுக்கே வந்து உங்களுக்கு இந்த கலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரௌன் கலராக மாறிடும். நீங்கள் ரொம்ப ப்ரௌன் கலராக மாறினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிங்கன்னா அது வந்து ரொம்ப டார்க் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது, நான் வந்து இப்போ ஆஃப் பண்ண போகிறேன். இந்த சூட்லேயே இருக்கட்டும், கொஞ்சம் நேரம் மாறும். இப்போ பாருங்களேன், நல்ல ப்ரௌன் கலராக இப்போ வந்து உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜு. நான் வந்து ஃபஸ்ட்டே அடுப்பை அமத்திட்டோம் இல்லையா, நம்ம அமத்தினதுக்கப்புறம் அதோட சூட்டுக்கே இது வந்து இதாகிடும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இந்த மாதிரி சாய்வாக அப்படி வச்சிட்டிங்கன்னா இந்த வண்டலாக இருக்கிறதெல்லாம் வந்து நமக்கு கீழே ஒரு கார்னரில் போய் சேர்ந்துடும். அப்புறம் மேலே இருக்கிற நெய்யை வந்து நம்ம மாற்றி ஊற்றலாம். சூடான நீங்கள் வந்து வேறு சில்வர் பாத்திரத்தில் மாற்றுறதா இருந்தால் கொஞ்ச நேரம் கழித்து லேஸ் சூடிலே நீங்கள் மாற்றி வைக்கலாம். கிளாஸ் கண்டெய்னரில் நீங்கள் போட போகிறீங்கன்னா நெய் வந்து நல்லா ஆறணும். ஆறினதுக்கப்புறம் தான் நம்ம கிளாஸில் வந்து ஊற்ற முடியும். இதை வந்து நம்ம இது வந்து ஆறட்டும். இப்போ நான் நெய் வந்து நமக்கு ஆறிடுச்சு. நான் கொஞ்சம் லேசான சூட்டோடு இதில் சில்வர் பாத்திரங்கிறதுனால இதில் நான் ஊற்றிட்டேன்.